இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் மெஜல். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியல்ல சோ கண்ணனுடைய ஐஸ்வர்யாவுடைய இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இப்ப 18,000 வந்து எடுத்து வச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய ஷாக்கா தான் வந்து மீனாவுக்கு இருக்கு. முல்லைக்கும் ஷாக்கா இருந்தாலும் கூட முல்லை கூட அவ்வளவு தான் வருத்தப்படல. ஏன்னா முல்லைக்கு வந்து இப்ப கேரக்டரே டம்மி ஆக்கி விட்டாச்சு. அவங்க வந்து பெருசா இது வந்து என்ன ஆமா தானே இல்லதானே பக்கத்துல இருக்க அப்ப தலையாட்டுற மாதிரி கேரக்டர் இருக்கும் அதான் அவங்களுக்கு அவங்களுக்கு தனியா டயலாக் கூட பெருசா கொடுக்கறது இல்ல. சோ அதுக்கு பதிலாக இங்க வந்து பாத்தீங்கன்னா மீனா முன்னாடி இருந்து யோசிச்சுட்டு இருந்தவங்க தான். மீனா அந்த மாதிரி வந்து நமக்கு மட்டும் ஒரு சட்டம் அந்த வீட்டுல மற்றவங்களாம் ஒரு சட்டங்கிறத பாத்ரூம் கட்டணுங்கிற காலத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தெளிவா ஜீவா வேற ஒரு மாதிரி நிறைய வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கூட சரியில்ல, மீனாவும் சேர்த்து வேலை செய்யறாங்க. மீனா முன்னாடி அந்த வீட்டில் வேலையை செய்யாம இருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு பார்த்து அவங்க அப்பா உடம்பு சரியில்லனா கூட பரவாயில்ல நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு பிரெக்னன்சிக்கு பெரும் பிரெக்னண்டா தான் இருக்காங்க. அதுக்கு வந்து இருக்க எல்லா விஷயத்தையும் யோசிச்சு ஏதோ வந்து இனிமேல் நடக்க முடியாம கைகாலெல்லாம் உடஞ்சு போய் உட்காந்துருக்க மாதிரி அந்த மூணு பேருக்கு பணிவிடலாம் செஞ்சுட்டு இருக்கும் போது இப்ப பணத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கார்ல டேமேஜ் ஆனா வந்து அது கதிரோட கார் சப்போர்ட் வேற பண்ணாலும் அவன் கடைக்கெல்லாம் வர தேவையில்லை அவரும் அதே மாதிரி அவனுக்கு அவன் தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினா அப்ப ஜீவா வாய திறந்து அப்ப எனக்கு ஒரு சட்டம் அந்த வீட்டில் எல்லாருக்கும் ஒரு சட்டமா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குடிச்சிட்டு வந்து கேட்கறதுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் என்ன மட்டும் எல்லாரும் ஓரம் கட்டுறீங்கன்னு குடிச்சிட்டு வந்து கேட்டார். அதே மாதிரி இங்கே கேட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு வேணா போயிடுறோம் நாங்கள் வேணா அங்கே இருக்கிறதால உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல அப்படின்லாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ குடும்பத்தில் ஒரு பிரிவு வரும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி ஜீவா மீனாவும் மனசில் நினைக்கிறதா உண்மைதானா? இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு லைட்டாக ஓரம் கட்டுற மாதிரி தான் ஒரு ஓரம் மஞ்சனையோடு நடந்துக்கிற மாதிரி தானே தோணுது. உங்களுக்கும் இப்படி தோணுதாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.